ரத்தம் அழிந்து கொண்டிருக்கிற இயேசு அவர் உங்களுக்காக ஜபிக்கிறார் பிளாவே இவர்களுக்கு மன்னியும் ஆண்டவராக இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றிருந்து நான் இயேசு சிலுவிலை தொங்கின போது சொன்ன ஏழு வார்த்தைகளை நான் உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன் இன்றைக்கு நாம் இயேசு சிலுவிலை தொங்கின போது சொன்ன முதலாவது வார்த்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் இதுதான் இயேசு சிலுவையில் போது சொன்ன முதலாவது வார்த்தை அங்கே போட்டிருக்கு அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார் பாருங்கள் நாம் வந்து நன்றாயிருக்கும்போது நமக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்கும்போது நாம் என்ன சொல்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமல்ல ஏன்னா எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கிறது ஆனால் பாதகமான சூழ்நிலையில் நெருக்கப்படுகிற வேலையில் நம் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகின்றது ரொம்ப முக்கியம் அதுதான் மெய்யாகவே நாம் எப்படிப்பட்டவர்கள் நமக்குள்ளாக நாம் என்ன விசுவாசிக்கிறோம் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை இருக்கிறது ஒரு குற்றப்படுத்துவதற்கான அதை சொல்லவில்லை ஆனால் இங்கே அதை கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது இயேசு இந்த வார்த்தையை தன்னை அடிக்கிற தன்னை காயப்படுத்துகிற போர்ச்சையவர்களை பார்த்து அவர்களுக்காக ஜெபிக்கிறார் பிதாவை இவர்களுக்கு மன்னியும் மிகவும் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இந்த வார்த்தை வருகிறது இயேசுவோட இருதயத்தை பார்ப்பீரனால் அது மனதுருகிற ஒரு இதயமாக அன்பின் இருதயமாக இருக்கிறது தன்னை அடிக்கிற தன்னை காயப்படுத்துகிற அந்த போர்ச்சை அவர் ஜபிக்கிறவராக இருக்கிறார் இவங்க செய்கிறது என்னது என்று அறியவில்லை மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை அடித்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இதே மத்தியில் இருந்த சிவிசிசம் கடைசி அதிகாரங்களில் நீங்கள் வாஸ்து பார்ப்பீரானால் அந்த போர்ச்சவர்கள் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அவருடைய உடையெல்லாம் கலற்றி அவரை சிரசுனால் சிரசில் முள்முடிய வைத்து அவருடைய முகத்தில் துப்பி கன்னத்தில் அரைகிறார்கள் அவரை நிந்திக்கிறாங்க தூசிக்கிறாங்க இவ்வளவு காரியங்களை தேவனுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் தூசி மனுஷன் வானமும் பூமியும் கொள்ளாத தேவனை அடிக்கிறான் கரங்களை நீட்டி அவர் முகத்தில் எச்சில துப்புகிறான் ஆனால் அப்படிப்பட்ட அந்த போர்ச்சவர்களுக்காக இயேசு ஜெபிக்கிறார் பிதாவிடத்தில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறார் ஆமே நான் சொல்லுகிறேன் இயேசு தண்டிக்கிற தெய்வம் அல்ல இயேசு மன்னிக்கிற தெய்வம் நான் இதை படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்குதே இந்த போர்ச்சவர்கள் உண்மையிலே ரொம்ப கெட்டவங்க இவர்களுக்காக இயேசு இப்படி ஜபிக்கிறாரே அப்படின்னு யோசித்து கொண்டிருக்க போது ஆவியன் அவர் சொன்னார் இது அவர்களுக்காக மாத்திரம் பண்ணுற ஜபம் இல்லை உனக்காகவும் ஜப் பண்ண ஜபம் என்று சொன்னார் ஆமாம் இது நமக்காகவும் இயேசு செய்த ஜபமாக இருக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே லிட்ரலாக வந்து சரீரப்பிரகாரமாக இயேசுவை அவர்களை அடித்தால் கூட நாம் அடிக்காமல் ரொம்ப நல்லவமாக இருந்தால் கூட மெய்யாகவே சிலுவையில் கொண்டு போய் இயேசுவை நிறுத்தினது நம்முடைய பாவமாக இருக்கிறது ஆமீன் உண்மைதானே ஏசு ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நாம் எல்லாரும் வலுதப்பி அவனவன் தன் தன் வழியிலே போனோம் பிதாவாகிய தேவனோ கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விளப்பண்ணினார் இயேசு மேல் விளப்பண்ணினார் அப்ப சிலுவையில் இயேசு தொங்குவதற்கு முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் பாருங்க அங்கே போர்ச்சவர்கள் அவரை அடிக்கிறாங்க நிந்திக்கிறாங்க தூசிக்கிறாங்க நாம் ஒருவேளை போய் அவர் முகத்தில் எச்சு துப்பாவும் இருக்கலாம் ஆனால் அவர் அப்படி நிந்திக்கப்படுவதற்கு அவமானப்படுத்தப்படுவதற்கு காரணம் என்னென்று கேட்பீரானால் அது நம்முடைய பாவங்களாக இருக்கிறது அப்போ அங்கே அவர் பண்ணுற ஜெபம் வந்து அந்த போர்ச்செவர்களுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் இயேசு ஜெபித்திருக்கிறார் பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறார் அதனால தான் ஏசாய ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இப்படி வருகிறது நம்முடைய மிருத நிமித்தம் இயேசு காயப்பட்டார் நம்முடைய அக்கறை நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானம் வரும்படிக்கு தண்டனை மேல் வந்தது அப்போ நான் சொல்லுகிறேன் இந்த காலை காலைவெளியில் அல்லது இந்த செய்தியில் கேட்டுக்கொண்டிருப்பீரானால் ரத்தம் அழிந்து கொண்டிருக்கிற இயேசு அவர் உங்களுக்காக ஜபிக்கிறார் ஜபித்திருக்கிறாரு பிதாவை இவர்களுக்கு மன்னியும் இவர்களுக்கு தண்டனை இல்லை இவர்கள் மேல் வரவேண்டிய தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் இவர்களுக்கு மன்னிப்பு சிலுவையின் மூலமாக அவர் சிலுவையில் தொங்கின உடனே சொல்லுகிற முதல் வார்த்தை மன்னியும் ஆமேன் ஆகவே பாவ மன்னிப்பு என்பது அவர் சிலுவையின் மூலமாக நமக்கு சம்பாதித்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது அந்த பாவம் மன்னிப்பு தான் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் இருக்கிறது நம் பாவம் மன்னிக்கப்படவில்லை என்றால் நம்ம தெய்வனோட ஐக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள முடியாது சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது எந்த நன்மையை நாம் அனுபவிக்க முடியாது ஆகவே பாவ மன்னிப்பு என்பது மிக விலை கொடுக்க முடியாத ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது அதை இயேசு நமக்கு கொடுத்துருக்கிறார் அவர் இந்த காலவில் சொல்லுகிறார் பிதாவை இவர்களுக்கு மன்னியும் ஆகவே குற்ற உணர்வோடு இருக்காதீங்க நம் எல்லா பாவங்களையும் சிலுவேல இயேசு சுமந்து தீர்த்து இருக்கிறார் நமக்கு தண்டனை இல்லை சமாதானம் பாவம் மன்னிப்பு என்கிற ஆசீர்வாதத்தை சிறுவையின் மூலமாக முதலாவது இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார் நான் சொல்கிறேன் இந்த காலை வேலையில் நீங்கள் இயேசுவின் கல்வாரி பாடுகள் மூலமாக முற்றிலுமாய் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் ஆமீன் உங்களுக்கு தண்டனை இல்லை சமாதானம் உங்களுக்கு தண்டனை இல்லை சுகம் உங்களுக்கு தண்டனை இல்லை இலைப்பார் என்று கத்த சொல்லுகிறார்